தமிழ் சினிமா பொறுத்தவரையும் ஒரு சில ஹீரோயின்ஸ் நம்ம வாழ்நாளில் மறக்கவே முடியாது. ஸோ அது எயிட்டிஸில் இருந்தாலுமே சரி, இப்போ இருக்கிற ஒரு 2K கிட்ஸ் வரையும் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஹீரோயினாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நடிகை தான் வந்துட்டு மறைந்த பழம்பெரும் நடிகையான ஸ்ரீதேவி அவர்கள். ஸ்ரீதேவி அவர்களோட அழகாலையும் தன்னோட திறமையாலுமே வந்துட்டு பாலிவுட் வரையும் உச்சம் தொட்டவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப பிரபலமான நடிகையாக வந்துட்டு பாலிவுட்டில் வளம் வந்தாங்க. ஸோ இன்றைக்கும் ஸ்ரீதேவி அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு நடிகை. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு திரையுலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா தன்னோட அற்புதமான நடிப்பாளர் ரொம்பவே மக்கள் மத்தியில் பிரபலமாயிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஜான்வி கபூர், குஷி கபூர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு மகள்கள் இருக்காங்க. ஸ்ரீதேவி அவங்களோட கணவர் தான் போனி கபூர் அவர்கள். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் மூலமாக தான் நேர்கொண்ட பார்வை அப்படிங்கிற படத்தில் வந்துட்டு தல அஜித் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அதே போல் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க படம் அப்படின்னு சொன்னால் அது வலிமை அப்படிங்கிற படம் தான். ஸோ அந்த படத்தை வந்து பொங்கலுக்காக ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போதைக்கு இது போஸ்ட்போன் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மிகப்பெரிய ஷாக்கிங்கில் இப்போ தல ரசிகர்கள் எல்லாருமே இருந்துகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட குடும்ப வாரிசான ஜான்வி கபூர் வந்துட்டு தமிழில் நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. கொஞ்ச நாளாக வந்து தெலுங்கு சினிமாவில் அவங்க என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ அப்படி இந்தி சினிமாவில் ரொம்ப பரபரப்பான முன்னணி நடிகராக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கு இவங்களுக்கு. இப்போ வரையுமே வந்துட்டு அந்த ஒரு நிலையை அடையலை அப்படின்னு சொன்னாலுமே அடுத்தடுத்து வந்துட்டு பட வாய்ப்புகள் தமிழ் அண்ட் தெலுங்கில் வந்துட்டுருக்கிறதாகவும் ஸோ இதில் ஏதாவது ஒன்று கம்மிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. முக்கியமாக ஹெச் வினோத் அவங்களோட இயக்கத்தில் வெளிவந்த நேர்கொண்ட பார்வை படத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனி கபூர் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே ஜான்வி கபூர் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ குறிப்பாக தல அஜித் குமார் அவங்களோட நடிப்பில் வந்துட்டு ஹெச் வினோத் இயக்கியிருக்க திரைப்படம் தான் வலிமை திரைப்படம். ஸோ இந்த படத்தை வந்து போனி கபூர் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மூவர் கூட்டணியில் மூன்றாவதாக தயாராகிற படம் தான் AK-61 படம். இந்த மாதிரியான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் கால் பதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஜான்வி கபூர் தன்னோட அப்பா கிட்ட வந்துட்டு தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கினால் அஜித்தோட தான் முதல்ல நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதுக்கு அவங்களோட அப்பா போனி கபூர் என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் கேள்வி இருந்திருக்கு. ஸோ பொதுவாகவே வந்துட்டு தமிழ் சினிமா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டாலே முக்கியமாக அவங்க சூஸ் பண்ணுற ஹீரோஸ் அப்படின்னு சொன்னால் தளபதி விஜய், தல, அஜித், சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு பெருசாகவே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த விதத்தில் வந்து ஜான்வி கபூர் அவர்கள் தமிழ் சினிமா பண்ணால் அதில் முதல் படம் தல அஜித் அவங்க கூட தான் பேர் பண்ணி நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க பிக் ப்ரோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.